வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கலாச்சாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இறந்தவங்களோட உடம்பை வச்சுட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்க கூடயே வந்துட்டு வாழ்கிறாங்க, அந்த ஒரு கலாச்சாரத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்ததுக்கப்புறமா அவங்களோட உடல்களை வந்துட்டு அவங்க வீட்டில் 1 மாதம் இல்லைன்னா ஒரு வருஷம் அவங்க வீட்டிலையே வச்சு பராமரிச்சுட்டு அவங்க கூடயே வாழறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்துட்டு இறுதி சடங்கே பண்ணுறாங்க. ஸோ நம்ம கலாச்சாரத்தில் வந்துட்டு யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா இறுதி சடங்கு பண்ணுறோம். அது எதுக்குன்னா அவங்க நம்மக்கிட்டே இருந்து விடை பெறுறாங்க அப்படிங்கிறக்காக தான். ஆனால் இவங்க கலாச்சாரத்தில் வந்துட்டு இறுதி சடங்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இறந்தவங்களை வந்துட்டு விடை பெறுறதுக்கான ஒரு சடங்கு இல்லைன்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ இந்த ஐலாண்டு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு ஐலாண்டு. ஐலாண்டோட நேம் பார்த்திங்கன்னா தானா தோரோஜா ஐலாண்டு. இங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு 1000 வருஷங்களாக வந்துட்டு இந்த கலாச்சாரத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இறந்தவரோட உடல், அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேந்தோரா. 86 வயதான ஒரு ஆண், அவர் இறந்து 2 வருஷம் ஆச்சு. அவங்க இறந்தவங்களை வந்துட்டு எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்க தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. அந்த தூங்கிட்டு இருக்க உடலை சுற்றியும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை சுற்றியும் தான் வந்துட்டு அவங்களோட ஆன்மா எப்போவுமே இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அவங்க கூடயே வந்துட்டு தான் அந்த ஆன்மா இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க, அந்த உடல்கள் வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும். ஸோ இறந்தவங்கள அவங்க வந்துட்டு எப்படி கேர் பண்ணிக்கிறாங்கன்னா, ஒருத்தங்க நோயால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கும்போது அவங்கள எப்படி வந்துட்டு கேர் பண்ணிக்கிறாங்களோ, இந்த டீ கொடுக்கறது, காஃபி கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரி தான் அவங்கள கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க இறந்துட்டாங்கிறதே அவங்க மறந்துடுறாங்க. ஸோ நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு காலில் வந்து எழுப்பி விடுவாங்க, நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க அந்த இறந்தவங்களோட உடலை வந்துட்டு காலையில் எழுப்பி விடுறது, அந்த உடல்களை வந்துட்டு உயிரோடு இருக்கிறவங்க வந்துட்டு எப்படி பழகிறாங்களோ அந்த மாதிரி தான் இறந்தவங்களுக்கூடயே அவங்க பழகிறாங்க. அதனால தான் இறந்ததுக்கப்புறமும் அவங்களோட வீட்லேயே அந்த உடம்பை வச்சுட்டு அதை அவங்க க்ளீன் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது, ஒரு நோயாளி வந்துட்டு படுத்து படுக்கையாக இருக்கும்போது அவங்கள எப்படி கேர் பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரி கேர் பண்ணிக்கிறாங்க. அங்கே இருக்கிற குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பயமே இல்லை. இந்த மாதிரி இறந்தவங்களோட உடலை வீட்டில் வச்சுருக்கோம் அப்படிங்கிற பயம் இல்லை. எப்பவும் போல் வந்துட்டு அவங்க தாத்தாவோ பாட்டியோ வந்துட்டு உயிரோடு இருக்கும்போது எப்படி அவங்கள விளையாட கூப்பிட்றாங்களோ, எப்படி அவங்க சாப்பிட கூப்பிட்றாங்களோ அந்த மாதிரி தான் அந்த தோராஜன் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைகளும் நடந்துக்கிறாங்க. இறந்தவங்களோட உடலை வந்துட்டு அவங்க சரியாக கேர் பண்ணல அப்படின்னா அந்த ஆன்மா அவங்கள வேட்டையாடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படி இறந்தவங்களோட உடம்பு வந்துட்டு அவங்க ப்ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார்முலின் அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அந்த உடல் வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கிற அளவுக்கு அவங்க குறிப்பிட்ட நாளுக்கு அந்த இன்ஜெக்ஷனை வந்துட்டு அவங்க இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால அந்த உடல் வந்துட்டு எப்போவுமே சமநிலையாக இருக்குது. ஸோ உயிரோடு இருக்கிறவங்களும் சரி இறந்தவங்களும் சரி அவங்க ஒரு கனெக்ஷனை வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இல்லை. இங்கே ஃபியூனரல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பண்டிகை மாதிரி அவங்க கொண்டாடுறாங்க. ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு எந்த அளவுக்கு செலவாகுமோ அந்த அளவுக்கு இறந்தவங்களுக்கு வந்துட்டு ஃபியூனரலுக்காக அவங்க செலவு பண்ணுறாங்க. சராசரியாக பார்த்திங்கன்னா அந்த இறுதி சடங்குக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்கன்னா 7 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் வரக்கூட பார்த்திங்கன்னா அந்த இறுதி சடங்குக்கு செலவு பண்ணுறாங்க. இந்த பெரிய இறுதி சடங்குக்கு பார்த்திங்கன்னா தராஜன் ட்ரெடிஷனை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே நிறையா பன்னிகளையும் நிறையா எருமைகளையும் வந்துட்டு அந்த ஃபியூனரலில் கொல்கிறாங்க. அந்த பன்னிகளையும் அந்த எருமை மாடுகளையும் அவங்க கொல்லும்போது எந்த அளவுக்கு அதிகமான உயிர் பலி கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இறந்தவங்களோட ஆன்மா வந்துட்டு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதிகமான பன்றிகளும் அதிகமான எருமை மாடுகளும் அவங்க கொல்லும் போது அதிகமான ஆன்மா வந்துட்டு இறந்தவங்களுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஸோ இங்கே அதிகமாக செலவு பண்ணி இறுதி சடங்கு நடத்தினா மட்டும்தான் இறந்தவங்களோட ஆன்மா வந்துட்டு சந்தோஷமாக இங்கேருந்து விடைபெறும்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் இறுதி சடங்கு பண்ணி அவங்கள அடக்கம் பண்ணுறது மட்டும் அவங்கள விடைபெறுற மாதிரி கிடையாது. அதுக்கப்புறமும் அவங்க ஒரு சடங்கு பண்ணுறாங்க. இறுதி ஊர்வலம் நடந்தது பிறகும் கூட அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கண்டினியூ ஆகுது. எப்படின்னா இறந்தவங்களோடையும் உயிரோடு இருக்கிறவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அதுக்கப்புறம் தோராஜன் மக்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இறந்தவங்களோட உடல்களை வந்துட்டு திருப்பி அந்த சவப்பட்டிலேருந்து எடுத்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரீயூனியன் மாதிரி பண்ணுறாங்க. இறந்தவங்களோட உடல்களை மட்டும் அவங்க வெளியில் எடுக்கிறது இல்லை, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே அந்த உடல்களை வந்துட்டு க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு புது ஆடை மாட்டிவிட்டு குரூப் ஃபேமிலியாக அவங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ரீயூனியனை வந்துட்டு அவங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. திருப்பி அந்த உடல்களை வந்துட்டு அதே சவப்பட்டியில் வச்சு அடக்கம் பண்ணிடுறாங்க.
மறுபடியும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழித்து அந்த உடல்களை எடுத்து இறந்தவங்களும் உயிரோடு இருக்கிறவங்களும் அந்த ஒரு கனெக்ஷனையும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் வந்துட்டு அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ தோர் ரோஜன் கல்ச்சர் வந்துட்டு என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஒருத்தவங்க உயிரோடு இருக்கும்போது நம்மளை நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க, நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க, இறந்ததுக்கப்புறமா அவங்கள வந்துட்டு நம்ம எல்லோரும் மறந்துடுறோம். ஆனால் இவங்க அவங்கள அதே மாதிரி ஞாபகம் வச்சு அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்கள எப்படி கேர் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இறந்தவங்களோட உடல்களையும் வந்துட்டு அவங்க பார்த்துக்கிறாங்க. இறந்தவங்களோட இழப்பை வந்துட்டு அவங்களால தாங்கிக்க முடியல. அதனால தான் அவங்க இறந்தாலும் கூட திருப்பி திருப்பி அவங்கள வந்துட்டு அவங்க நேசிக்கிறாங்க, அவங்கள வந்துட்டு நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. இறந்தாலும் அவங்களோட உடம்புகளோடையும் அவங்களோட ஆன்மாவோடையும் அவங்க ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. தேங்க்யூ நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோட சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க.